السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبانا ينظرمي سهودر سهودر هل تايمار هل إلينجر هل ونقل عني ورميدهم الله ديا ساندهم سمادانهم ينترنهم نلوات ماه أنبكيني ورغل சுஃபியான் சுஃப்னி அப்துல்லா கஃபி ரவுதி அல்லாஹூ அன்வூம் அவர்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் ஃபில் இஸ்லாமி கௌல இஸ்லாத்தில் எனக்கு ஒன்றை கற்றுத்தாருங்கள் இதற்கு பிற்பாடு நீங்கள் கற்றுத்தரக்கூடிய இந்த செய்தியை பற்றி வேறு யாரிடமும் நான் கேள்வி கேட்கக்கூடாது அப்படி இருக்க வேண்டும் தெளிவாக எனக்கு அது புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நபி சல்லாஹூ அலி வசல்லத்திட்ட இந்த சஹாபி கேட்குறாங்க முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பதில் அளித்தார்கள் அமன் துபில்லா அல்லாஹுவை நம் நம்புங்கள் ஃபஸ் தக்கிம் அதில் உறுதியாக இருங்கள் அவ்வளோதான் சுஹான் அல்லாஹ் அல்லாஹுவை நம்புங்கள் பிறகு அதில் உறுதியாக இருங்கள் என்று முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பதிலளித்தார்கள் முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் என்ன சொன்னார்கள் என்றால் ஈமானில் நீங்கள் உறுதியாக இருங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஈமானை எதற்காகவும் வளைந்து கொடுக்காதீர்கள் ஈமானில் உறுதியாக இருங்கள் ஈமான் என்பது என்ன அல்லா சுஹானவ சாயலா ஈமானை எப்படி சொல்கின்றான் அல்லதீன அல்லதினூமிலுஹத் ஈமான் என்பது நம்பிக்கை கொண்டு அது நாவால் மொழிந்து பிறகு நம்மளுடைய உடல் உறுப்புகள் உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும் நல்ல அமல்களை செய்தால்தான் ஈமான் முழுமையடையும் அப்படி தான் அல்லா சுபானவா சாய ஈமானை அறிமுகப்படுத்துகின்றான் ஈமான் என்பது வெறுமனை நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல ஈமான் என்பது நம்மளுடைய செயல்களுக்கு நேரடி தொடர்புடையது நாம் ஒழுங்கான முறையில் அமல்கள் செய்யவில்லை என்றால் உண்மையில் நம்மளுடைய ஈமானில் வறுமை இருக்கின்றது குறைபாடுகள் இருக்கின்றது அல்லாஹ் சுபஹானவ சாய சூரத்தில் அசுரில் மிக தெளிவாக சொல்கின்றான் ஒல் அசுர் இன்னல் அல் லஃபி ஹுசுர் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டவாளியாக இருக்கின்றான் ஒரு நான் நான்கு பண்புகளை அல்லாஹுஹான சொல்கின்றான் இந்த நான்கு நான்கு பண்புகள் இருக்கிற மனிதனை தவிர மற்ற எல்லோருமே நஷ்டவாளியாக இருக்கிறார்கள் இல்லல்ல தீன அமனு ஒ அமிலுலி ஹாதி சவுபி சபர் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து பிற மக்களுக்கு தாவா செய்து பிறகு இந்த மூன்றிலும் வரக்கூடிய இன்னல்களை பொறுத்து கொண்டு ஈமான் கொள்வதில் ஈமான் கொள்வதென்றால் என்ன சரியான முறையில் சரியான கொள்கையை படித்து அதில் உறுதியாக இருப்பது எது நேர் நேரிய கொள்கை இஸ்லாம் என்று இன்றைக்கு பல பேர் பல விஷயத்தை சொல்கிறாங்க இதெல்லாம் சரியா இல்லை நேரிய கொள்கை என்பது ஒன்றுதான் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் காட்டி அந்த நேரிய வழியில் உறுதியான முறையில் நிலைத்திருப்பது அந்த கல்வி அறிவை பெற்று கொள்வது அதில் நிலைத்திருப்பது அந்த அறிவின் அடிப்படையில் அமல்களை செய்வது பிறகு அதையே தேவா செய்வது பிற மக்களுக்கு சொல்லுவது பிறகு இதில் வரக்கூடிய துன்பங்களை சகித்து கொண்டு பொறுமையாக இருத்தல் இதெலாம் தான் ஈமானுடைய அங்கமாக அங்கமாக இருக்கின்றது இந்த ஈமானை உறுதியான முறையில் கடைசி வரை இதில் இஸ்தாமத்தோடு உறுதியோடு இருக்க வேண்டும் நபிமார்கள் அப்படி இருந்தார்கள் அல்லாஹ் சுஹானவ இந்த ஈமானை சுமந்தவர்களுக்கு அல்லாஹ் சுஹானவத்தாய சோதனையை நிச்சயமாக கொடுப்பான் அல்லாஹூ அசவஜல் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான் மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா அவர்கள் ஈமான் கொண்டேன் என்று சொன்னால் மட்டும் போதுமானது அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லா மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா என்று அல்லா சுபஹான்வ சாலா கேட்கின்றான் நிச்சயமாக நமக்கு சோதனை என்பது வந்தே ஆகும் சோதனை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று அல்லாஹ் சுபஹான் வா சாலா சோதித்துதான் க அந்த அல்லாஹ் சுபானுவ இந்த கூலியை மக்களுக்கு தரப்போகின்றான் ஆகவே ஈமான் கொண்ட நாம் உறுதியான முறையில் அந்த ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஈமானை பாதுகாத்து கொள்ள என்றால் நாம் நல்ல காரியங்களை நல்ல அமல்களை இஹ்லாசோடு செய்ய வேண்டும் இந்த இடத்தில் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருவது அதுதான் ஈமான் என்பது அல்லாஹ் சுபஹானுவ ஈமான் கொள்ளுவதென்பது என்பது அவனுக்காகவே அமல்களை செய்வது يخلصون. صوره عملك ليسي وما امير الا ليعبدوا الله مخلصين له الدين அல்லாஹுக்காகவே ஈமான் அமல் செய்கிறதை தவிர வேற எதையுமே அல்லா சுபானவச்சாள ஏவவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே அல்லாஹுக்காகவே அமல்களை செய்வது அல்லாஹ் காட்டி தந்த வழியில் அமல்கள் இருப்பது அல்லாவுடைய தூதர் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தந்த வழியில் அமல்கள் இருப்பது இத்திபா அமல்களில் இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரை பின்பற்றி அமல்களை செய்ய வேண்டும் இப்படி நாம் தொடர்ந்து செய்து வந்தோம் என்றால் உறுதியான முறையில் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லா சுபானவச்சாலா நம்மை கைவிட மாட்டான் அல்லாஹுபான்வா சாலா நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது இதுதான் துபில்லா பஸ்தகிம் அல்லாஹுபான்வா சாலா சோதிக்கும் பொழுது நாம் தளர்ந்து விடக்கூடாது அல்லஹாவின் பால் இஸ்தபார் பாவ மன்னிப்பின் பால் நாம் பாவ மன்னிப்பை கொண்டு அல்லாஹின் பால் நாம் திரும்ப வேண்டும் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் நம்மளுடைய ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும் இப்படி நாம் செய்தோம் என்றால் இதை தொடர்ந்து செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுஹானவச்சாலா நம்முடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் சுஹானவத்தாலா நம்மை பாதுகாப்பான் அல்லாஹ் அஸ்ஸவஜல் சோதிப்பது இதற்காக தான் திரும்பிவிட வேண்டும் அல்லாஹ் அல்லா சுஹானவச்சால கூறுகின்றான் அனீபு இலா ரப்பிக்கும் நீங்கள் அல்லாஹ் சுபானவ தாலாவின் பக்கம் திரும்புங்கள் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள் அல்லாஹ் அல்லா சுபானவச்சாள நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடியவன் மீன்களுக்கு வெற்றியை கொடுக்காமல் யாருக்கு கொடுக்க போகின்றான் அல்லாஹு அல்லாஹ் அல்லா சுபானுவத்தாலா சொல்றான் இன் தன்சூர்க்கும் அல்லாஹு அல்லாஹ் அல்லா சுபானவத்தால உங்களுக்கு வெற்றியை தந்தான் என்றால் யாராலும் அந்த வெற்றியை தடுத்து விட முடியாது எந்த அரசாங்கத்தாலும் அந்த வெற்றியை தடுத்து விட முடியாது அல்லாஹ் அல்லா சுபானவத்தால உங்களுக்கு சுபிச்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர வேண்டும் என்று நாடினால் நிச்சயமாக தருவான் அல்லாஹ் சுபானுவ சால உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நாடினால் நிச்சயமாக கஷ்டப்படுத்துவான் ஆகவே கையில் இருக்கின்றது நமக்கு இந்த கஷ்டம் நீங்க நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் உலக வாழ்க்கையில் அல்லாஹ் வணங்கியவாறு நாம் மகிழ்ச்சியான முறையில் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் அல்லா சுபானவத்தாவுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் அல்லாஹ் நமக்கு சந்தோஷமான நாட்களையும் தந்திருக்கின்றான் அந்த நேரத்தில் அல்லாஹுவை நாம் நினைத்திருக்கின்றோமா பாவங்களில் மூழ்கியிருந்தோம் இன்றைக்கு அல்லா சுபானவத்த சோதிக்கின்றான் என்றால் ஒரு வைரஸ் ஒரு கொரோனா வைஸ் கூடிய ஒரு வைரஸ் அது எந்த அளவுக்கு மனிதனை ஆட்டி படைக்குதுன்னு பாருங்கள் அல்லாஹ் ஒசஒஜலுடைய அந்த சக்தி என்பது லஹாவுல ஒலா கூவத்த இல்லா பில்லா அல்லாஹ் சுபஹானவ சாலாவுடைய சக்தி என்பது அவனுக்கே உரியதானது அல்லாஹ் அல்லாஹுபஹஹானவச்சால சக்தி பெற்றவன் அல்லாஹ் அஸ்ஸஉஜல் மனிதர்களை சோதிக்க நாடினால் மனிதர்களால் தாங்க முடியாது அல்லாஹ் அல்லாஹுபஹஹானவச்சால மனிதர்களை தண்டிக்க நாடினால் யாராலும் அவர்களை காப்பாற்ற முடியாது ஆகவே தான் எந்த நலவும் எந்த கெடுதியும் அல்லாஹ் அல்லாஹுபஹானவச்சாலாவிடமிருந்து வருகின்றது என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது ஆகவே தான் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீத்தில் மிக உறுதியாக சொன்னார்கள் நீங்கள் ஃபஸ்ட் தக்கீம் உறுதியாக இருங்கள் நிலை கொழுந்து விடாதீர்கள் ஈமானை இழந்து விடாதீர்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் சுபஹானுவ தாலா பார்த்து கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு நொடியிலையும் நாம் அல்லா சுபானவத்தால மேல் தவக்கல் வைத்து நம்மளுடைய பயணத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக அல்லா சுபானவத்தாலா நமக்கு இன்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியை தருவான் என்பது மிக உறுதியான ஒரு விஷயம் அல்லாஹ் அசவஜல் நமக்கு தௌஃபிக் செய்வானாக வாகருதான் நெஹது இல்லாஹ் அபுல்லாலமின் السلام عليكم ورحمه الله وبركاته